ஹலோ கைஸ், நம்ம எல்லாருக்கும் நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயங்கள் தெரியும். ஆனால் எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களை வீடியோ மூலமாக ஞாபகப்படுத்த உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சாணக்கியர் நமக்கு எக்ஸாம்பிள் மூலமாக நிறைய விஷயங்கள் அவர் எழுதின புத்தகத்திலேயே சொல்லியிருப்பார். அவரோட அந்த புக்கை எழுதி பல வருஷங்கள் ஆனதால் நிறைய பேர் அதை மறந்துடுறாங்க. ஆனால் அவர் சொன்ன கருத்துக்கள் இன்னுமே நம்ம லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால நிறைய பேர் அவரோட புக்கை தழுவி நிறைய புக்ஸை எழுத ஆரம்பித்தாங்க. இப்படி அவர் சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி புக்கை ரீரைட் பண்ணாங்க. சோ இந்த சாணக்கிய நீதியை பேஸ் பண்ணி ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவர்களால எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் சாணக்கிய நீதி ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிற புக்ல இன்னைக்கான நாள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லி இருப்பாங்க. அதாவது நீங்க இன்னைக்கான நாளில் அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணும் பொழுது இதன் மூலமா உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகுவீங்க அப்படின்னு, உங்களுக்கு ஃபெயிலியர் வந்தாலும் டெய்லி உங்க வேலை செய்யறதன் மூலமா நீங்க அந்த ஃபெயிலியர்ல இருந்து வெளிவந்து சக்சஸும் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த புக்ல என்னென்ன இருக்கு, அந்த புக்ல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல ஃபுல் டீடைலா பாக்கலாம். சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இதே மாதிரியான அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணா மறக்காம நம்ம டைம் ஃபார் கிரேட்டஸ்ட் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா ட்ரூத் ப்ரிவைல்ஸ். சாணக்கியரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பூமியில இருக்கிறோமோ, சூரியன்ல இருந்து ஒளி வர்றதோ, எப்படி நமக்கு காத்து சுவாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு உண்மை பெருசு அப்படின்னு சொல்றாரு. இந்த உண்மையை யாரு நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட லைஃப்ல நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்துல எல்லா விஷயமும் இந்த உண்மையா பேஸ் பண்ணி தான் இருக்கு. பொய் சொல்றது, சண்டை போடுறது, கத்துறது, மத்தவங்களை காயப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களோட கண்ட்ரோலை பிரேக் பண்ணிடும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அது உண்மையை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில சமயங்கள் நீங்க கோபப்படுறீங்க, சண்டை போடுறீங்க அப்படின்னா நீங்க உண்மையை ஏத்துக்கிட மாட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். எப்போதுமே உண்மை அப்படியே தான் இருக்கும், அது யாராலையுமே மாத்த முடியாது. சோ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காம உண்மை என்ன அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது. அரசியல் பொருளாதாரம்னு பல விஷயங்களை பத்தி தேர்ட் செஞ்சுரியில் அவர் எழுதின தத்துவங்களோட தொகுப்பு தான் இந்த புத்தகம். இந்த புக்ல உள்ள சில கருத்துக்கள் நவீன காலத்துக்கு பொருந்தாத மாதிரி இருக்கலாம், ஆனா இந்த புக்கை மக்கள் முழுமையா அறிந்து கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்துல அப்படியே பதிவிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட புக்கோட நேம் தான் சாணக்கிய நீதி. சோ இப்படிப்பட்ட புக்கோட தமிழ் ஆடியோ சம்மரி குக்கு எஃப்எம்ல அவைலபிளா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ குக்கு எஃப்எம்ல இதே மாதிரி பல அமேசிங்கான புக்ஸோட தமிழ் ஆடியோ சம்மரி அவைலபிளா தான் இருக்குது. சோ இதை நீங்க அன்லிமிட்டடா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா குக்கு எஃப்எம் நமக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுதான் குக்கு எஃப்எம்மோட நார்மல் 1 month சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். சோ இதோட ரேட் எவ்வளவு அப்படின்னா 99 rupees. ஆனா நான் சொல்லக்கூடிய அந்த அக்ஷய 15 அப்படிங்கக்கூடிய கூப்பன் கோட நீங்க யூஸ் பண்றதன் மூலமா உங்களால 50% டிஸ்கவுண்ட்ல பெற முடியும். இந்த குக்கு எஃப்எம் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பர்சனலா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருந்தது. சோ கண்டிப்பா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட், டிசர்டன்ட் ஃப்ரம் ஹெல். ஒரு சில மக்களை பார்க்கும்பொழுது நம்ம நரகத்துக்கு போகணும் அப்படின்னும் அந்த மாதிரியான கொடிய எண்ணங்கள் கொண்ட மற்றவங்க நம்மளை சுற்றி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு சில சயின்ஸ் மூலமாக அவங்கள ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். இப்போ சொல்ல போகிற சயின்ஸ் மூலமாக சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாகவே இருந்துக்கோங்க. அப்படி கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்களோட முதல் சயின்ஸ் தான் இந்த ஆங்கர். எங்கேயும் எப்போதும் தேவையில்லாத விஷயங்களுக்கு எல்லாம் அதிகமாக கோவப்படுவாங்க. அடுத்ததாக ஹார்ட் ஸ்பீச். அதிகமா கோபம் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிகமான ஹார்ஷான வேர்ட்ஸை சொல்லி திட்டுவாங்க. மத்தவங்கள ஹார்ஷான வேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணி பேசுறப்போ மத்தவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு கூட நினைக்காம கடும் சொற்களா பயன்படுத்துவாங்க. அதாவது என்மைட்டி வித் ஒன் ஸ்மால் பீப்புள். இந்த ரெண்டு பழக்கம், அதாவது கோபமாகவும் ஹார்ஷாகவும் பேசின நபர்கள் அவங்க கூட யாரும் பேச விரும்பவே மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி நபர்கள் தனக்கு நெருக்கமானவங்க கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் அவங்க அதை வெளிப்படுத்த மாட்டாங்க. சோ நாலாவதா டிஸ்ஹானஸ்டி. கெட்ட எண்ணம் கொண்ட நபர் எப்பவுமே அவங்க கிட்ட ஹானஸ்டி இருக்கவே இருக்காது. அவங்க கிட்ட நீங்க ஏதாவது சொன்னாலும் கூட அவங்க அதை சீக்ரெட்டா வச்சுக்க மாட்டாங்க. அவங்க யாருக்கும் ஹானஸ்டாவே இருக்க மாட்டாங்க. அண்ட் அஞ்சாவதா கம்பெனி ஆஃப் அன்ரிஃபைன்ட் பீப்புள். நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை சுத்தி கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள் இருக்க தான் செய்வாங்க. அவங்க மத்தவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சோ இப்படி யாராவது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடுங்க. அண்ட் ஆறாவதா சர்விங்ஸ் த டிஸ்ஆனரபிள். இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தப்பு செய்யறவங்களுக்கு உடந்தையாகவும் அண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தப்பு உருவாகிறதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணமாகவும் அமைவாங்க. அண்ட் மூணாவதா டிக்டன்ஸ் ஃப்ரம் ஹெவன். கைஸ், இப்ப தீய எண்ணம் கொண்ட நபர்களை எப்படி ஃபைண்ட் பண்றது அண்ட் அவங்க குணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ இந்த சயின்ஸ் மூலமா நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட முடியும். அது மாதிரியே ஒரு சயின் மூலமா உங்களால நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களையும் கண்டுபிடிக்க முடியும். அதுல முதல்ல இருக்கக்கூடியது ஜெனரோசிட்டி. இந்த மாதிரியான நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத வழக்கமா வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தாங்கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களை மத்தவங்களுக்கு கொடுக்கறப்போ அது அவங்களுக்கு ஒரு வித சந்தோஷத்தையும் கொடுக்கும். தன்னோட பொருளை கொடுத்து மட்டும் ஹெல்ப் பண்ணாம மத்தவங்க துன்பத்துல இருக்கும் பொழுது கஷ்டப்படும் பொழுதும் கூட அவங்க கூட நின்று ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததா ஜென்டில் வாய்ஸ். அவங்க யார்கிட்ட எங்க எப்போ பேசினாலும் சரி அவங்க கிட்ட ஒரு பணிவு இருக்கும். மத்தவங்க கொஞ்சம் ஹார்ஷா பேசினாலும் அவங்க கூட எப்பவுமே ஜென்டிலான வாய்ஸ்ல தான் பேசுவாங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நார்மலா பேசுவாங்க.
தன்னோட வார்த்தைகள் மூலமாகவும் மற்றவங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க. மூணாவதா டிவிஷன் டு காட். இவங்க கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கும், அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை உணருவாங்க. அண்ட் நாலாவதா ரெஸ்பெக்டிங் அதர்ஸ். நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் எப்பவுமே எல்லாரையும் மதிப்பாங்க. அவங்க தன்னை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அண்ட் நாலாவது பாயிண்ட், ரூட் ஆஃப் சஃபரிங் இன் அட்டாச்மெண்ட். விலங்குகளை நம்மளால கயிறு வச்சு கட்டி போட முடியும், அது மாதிரி மனுஷங்களையும் கயிறு சங்கிலி இல்லாம கட்டி போட முடியும் அப்படின்னு சாணக்கியே சொல்றாரு. புத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்போ காதலிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ அவனோட செல்ஃப் இஸ்டம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. லவ் என்ன பண்ணுனா, உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் மேல ஒரு கனெக்ஷனை உண்டு பண்ணும். இது ஒரு அட்டாச்மெண்ட், உங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை கொண்டு வரும். அப்படி அது கொண்டு வர முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த ஃபியர் ஆஃப் லாஸ். நீங்க ஒருத்தங்க மேல அட்டாச் ஆகும் போது இது ஆட்டோமேட்டிக்காவே உங்க மனசுக்குள்ள ஏற்படும். ஒருவேளை என்னோட பார்ட்னர் என்ன விட்டு போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தும். இப்படி குழப்பத்துல இருக்கிறப்போ நம்மளால நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல்ல வேலை செய்ய முடியாது. இதனால தன்னோட கோல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாங்க. லவ் அப்படிங்கிறது உங்க லைஃப்ல உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போறதா இருக்கணும், அது உங்களுக்கு பலமா இருக்கணும் அப்படின்னு சாணக்கே சொல்றாரு. சோ இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் அஞ்சாவதா டூ குட் டீட்ஸ். கைஸ், நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்ந்து வந்தாலும் சரி, என்னைக்கே ஒரு நாள் கண்டிப்பா இறக்க தான் போறோம். அதனாலதான் சொல்றேன் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரமானதே இல்ல அப்படின்னு. அதனால நீங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நொடிகளையும் அர்த்தம் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் யூஸ் பண்ணி பாருங்க. சின்ன வேலை செஞ்சாலும் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுற மாதிரி செஞ்சு பாருங்க. உங்க பிறவிய மத்தவங்க மறக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில வாழ்ந்து காட்டுங்க. அப்படி இல்லாம மோசமான விஷயங்களை 100 வருஷம் வாழ்றதுல எந்த ஒரு பயனும் இல்ல அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. கஸ் நீங்க எவ்வளவு காலம் வாழ்றீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, வாழ்ற காலத்துல எப்படி வாழ்ந்தீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆறாவதா 3 steps ஆஃப் ஹாப்பினஸ். சாணக்கியர் நம்ம ஹாப்பியா இருக்க 3 steps சொல்றாரு. அதுல முதல்ல இருக்கக்கூடியது ஷேரவன், அதாவது நல்ல கருத்துக்களை கேக்குறது. ரெண்டாவது மேனன், அதாவது மத்தவங்க கிட்ட ஆலோசனை செய்யறது. மூணாவதா நீதித்யாசனம், அதாவது மெடிடேஷன். சாணக்கியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கேளுங்க, அது எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த சோர்ஸ் ஆகவும் இருக்கலாம், ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நீங்க கிட்ட விஷயங்களை மத்தவங்க கிட்ட ஆலோசிக்கிறதன் மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். உங்க மைண்டை காமா வச்சுக்கோங்க. மெடிடேஷன் செய்யும் பொழுது நீங்க செய்யக்கூடிய செயல்களால ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, நீங்க மெடிடேஷன் செய்யறப்போ அதுக்கான சொல்யூஷனை கண்டிப்பா உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல, மெடிடேஷன் உங்க மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும். அண்ட் 7th பாயிண்ட், ஹவு டு எண்ட் ட்ரபிள்ஸ். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் வரும், ஆனா மத்தவங்க மேல இரக்கம் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. எப்பவுமே மத்தவங்க மேல இரக்கம் இருக்கிறவங்க தோக்க மாட்டாங்க, மத்தவங்களை அதிகமா நேசிக்க கத்துக்கோங்க, ஏன்னா எல்லாரும் உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. அதனாலதான் சாணக்கியர் மத்தவங்களையும் நேசிங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் 8th லேர்ன் டு கிவ். நம்ம எல்லாரும் மத்தவங்களுக்கு தானம், அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. ஏன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு கடலை எடுத்துப்போம், அந்த கடலுக்குள்ள முத்து பவளம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். இது பணக்காரங்களுக்கு போகுது, அதுவே கடலுக்குள்ள இருக்கக்கூடிய சங்கு பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்களுக்கும் எதுவும் இல்லாதவங்களுக்கும் கிட்ட போய் சேருது. இது ஏன் அப்படின்னா, சங்குக்குள்ள நல்ல பண்புகள் இருந்தாலும் அது வெளிப்படுத்தல, ஆனா பவளமோ தனக்குள்ள இருக்கக்கூடிய அழக வெளிப்படுத்துது. அது மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் சங்கு மாதிரி மூடி வைக்க கூடாது, பவள மாதிரி எல்லாருக்கும் கொடுத்து உதவணும் அப்படின்னு சாணக்கியர் நமக்கு தெளிவா சொல்றாரு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபார் சக்சஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு 8 பாயிண்ட பத்தி பார்த்தோம். சோ அந்த பாயிண்ட பத்தியான ஒரு ரீகேப்பை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ட்ரூத் ப்ரிவைல்ஸ். கைஸ், உங்களோட லைஃப்ல நீங்க அதிகமா பொய் சொல்ற நபரா இருந்தா தயவு செய்து அந்த பொய் சொல்ற பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, அது உங்களை ஒரு கெட்ட டிசிஷனை எடுக்க உங்களை தூண்டுறதா மாறிடும். அண்ட் ஆல்சோ உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. செகண்ட் பாயிண்ட், டிசென்டன் ஃப்ரம் ஹெல். எல்லார்கிட்டயுமே ஹானஸ்டா இருக்க பழக்குங்க. அண்ட் கோவமா இருக்கக்கூடிய நபர்கள் உங்ககிட்ட கோவமா பேசினாலும் அவங்க கிட்ட நீங்க ஜென்டில் வாய்ஸ்ல பேசும், அது உங்களை ஒரு நல்ல டிசிஷன்ஸ் எடுக்க உதவும். அண்ட் தேர்ட் ஒன், டிக்டன்ஸ் ஃப்ரம் ஹெவன். சோ உங்ககிட்ட என்ன ஒரு பொருள் இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு அந்த பொருளை கொடுத்து உதவ ட்ரை பண்ணுங்க, ஏன்னா இது ஒரு நல்ல பண்பு அப்படின்னு சொல்லி சாணக்கியர் சொல்றாரு. அண்ட் 4th, ரூட் ஆஃப் சஃபரிங் இஸ் அட்டாச்மெண்ட். உங்களோட லைஃப்ல வித்தியாச வித்தியாசமான ரிலேஷன்ஷிப் இருக்க தான் செய்வாங்க. சோ அப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் ஆல்சோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். 2 good deeds. சாணக்கியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வாழ்க்கை அப்படிங்கறது நிரந்தரமானதே கிடையாது. இன்னைக்கு நம்ம நல்லா வந்தாலும் என்னைக்கே ஒரு நாள் இறந்துதான் போக போறோம். சோ அப்படிப்பட்ட இந்த லைஃப்ல கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் ஹெல்ப்ஃபுல்லா இல்லாம உங்களை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் 6th பாயிண்ட், 3 steps ஆஃப் ஹாப்பினஸ். ஷேரவன், அதாவது நல்ல கருத்துக்களை
கேக்குறது, ரெண்டாவது மேனன் அதாவது மத்தவங்க கிட்ட ஆலோசனை செய்யறது, அண்ட் மூணாவதா நித்யாசனம். மெடிடேஷன் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்க்கு அண்ட் உங்களோட பாடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஸோ மெடிடேஷன் பண்றதன் மூலமா நல்ல நல்ல ஐடியாஸ் உங்க மைண்டுக்கு வரும். அண்ட் ஏழாவதா ஹவு டு எண்ட் ட்ரபிள்ஸ். எப்பவுமே உங்களோட லைஃப்ல மத்தவங்க மேல கண்டிப்பா இறக்கம் காட்டுங்க, ஏன்னா அப்படி நீங்க காட்டும் பொழுது மத்தவங்களுக்கு உங்க மேல ஒரு பெரிய இம்ப்ரெஷன் வரும். ஸோ அதனால மத்தவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலதான் மத்தவங்களை நேசிங்க அப்படின்னு சொல்லி சாணக்கியர் சொல்றாரு. அண்ட் எட்டாவதா லேர்ன் டு கிவ். மத்தவங்களுக்கு தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ உங்ககிட்ட என்ன ஒரு பொருளாய் இருந்தாலும் சரி, இல்ல அப்படிங்கறவங்களுக்கு கொடுத்து உதவுறது ஒரு நல்ல பண்பு அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் மிஸ்ஸிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.